ஸ்ரீ மாதிரை நமகா, சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகத்திலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியையும் சரி, சில விஷயங்கள் செய்யணும், சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குது. அப்படி சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வளமும் நலமும் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய அளவுக்கு இயற்கையே நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கும். தர்ம சாஸ்திரங்களில் இந்து வழிபாட்டு முறைகளிலே சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு இருக்குது, சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறத எல்லாருமே ஃபாலோ பண்ணி பார்க்குறோம். இதில் சில விஷயங்கள் நல்லது நடக்குது, சில விஷயங்கள் கெட்டதும் நடக்குது. அனுபவ ரீதியாக எடுத்துட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லதா கெட்டதான்னு. சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை அறையில் இருந்து முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். பூஜை அறையில் என்னென்னா செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எல்லாம் பதிவுகள் சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, செவி வழி செய்தியாக கேட்டாலும் சரி, எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடிய இடம் பூஜை அறை. அந்த பூஜை அறையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத முதல்ல நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போது வீட்டுடைய பூஜை அறைகளை இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை என்னென்னைக்கு தேய்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பகல் நேரத்தில் இந்த விளக்குகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடாது. பூஜை பாத்திரங்களை தேய்த்து வைத்தல் என்பது கூடவே கூடாதுங்க. அந்த நேரங்களில் கிரகத்துடைய ஆட்சி வலிமை பெற்று தெய்வத்துடைய சக்தி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அந்த விளக்குகளில் இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம சுத்தம் பண்ணி வைத்தோமானால் அந்த பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அடுத்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய கற்பூரம், ஒரு சாமிக்கு கற்பூரம் ஏற்றுறோம் அப்படின்னா சில பேருக்கு பழக்கம் இருக்குது, வீட்டு வந்து நல்லா மாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பெயிண்ட் பண்ணுறதுனால கற்பூர புகையினால் பாதிப்பு இருக்குது. சுவாமிக்கு கற்பூரம் காட்டினா அந்த கற்பூரத்தை கொண்டு வெளியே வைக்க முடியாது, ஏன்னா சாமிக்கு கற்பூரம் காட்டு கற்பூரத்தை வெளியே வச்சோடனே சாமி போயிடுமோன்ற எண்ணம் பயம், மகாலட்சுமி போயிடுவாளோன்ற எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, கற்பூரத்தை அணைச்சிடுவாங்க. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இது வந்து பெரிய தவறுங்க. வீடு நல்லா இருக்கிறதுக்காகவும் வீட்டுக்குள்ளே தெய்வசக்தி மகாலட்சுமியோடைய அம்சம் கிடைக்கிறதுக்காகவும் தான் அம்பாளுக்கும் சரி, பூஜை அறைக்கு தெய்வங்களுக்கும் சரி கற்பூரம் ஏற்றோம். அந்த கற்பூரம் தானாக குளிர வேண்டுமே தவிர ஒரு பூவாலையோ புஷ்பத்தாலேயோ இல்லை வேறு எதாலேயும் அந்த கற்பூரத்தை அணைக்கக்கூடாது. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி படம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமர்ந்த நிலையில் பத்மாசனத்தில் தாமரை பூவில் அமர்ந்த நிலையில் உள்ள படமோ இல்லைன்னா சிலையோ வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். நிற்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரியோ மகாலட்சுமி படத்தை நிச்சயமாக வச்சு வழிபாடு செய்யவே கூடாது. அதே போல் கிருஷ்ணன் கண்ணன் இருக்கார் இல்லையா, புல்லாங்குழல் தனியாக நின்று புல்லாங்குழல் ஊதுகிற படத்தை வந்து வீட்டில் வந்து வைக்கவே கூடாது. தனியாக இருக்கிற கிருஷ்ண பகவானை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா செய்யக்கூடாது. அவர் வந்து புல்லாங்குழல் ஊதும்பொழுது கூட பசுவும் அப்படி இல்லைன்னா ராதாவும் கூட இருக்கிற படம் இருந்தால் வைத்து வழிபடுவது தான் சிறப்பான விஷயங்க. தனிமையில் இருக்கிற கிருஷ்ணனை வச்சு வழிபடும் போது சில விதமான கஷ்டங்கள் நம்மளுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வரும். அதனால் பூஜை அறையில் இதை நல்லா நம்ம பார்க்கணும். மூணாவது, இறந்தவர்கள் எந்த அளவுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சுவாமியார்களாக இருந்தாலும் சரி, தெய்வ படத்துடன் கூடவே வச்சு தெய்வத்துக்குடையே வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. அது இறந்தவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும், நம்மளுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இறந்தவங்களுடைய படத்தை சுவாமி படங்களோடு சேர்த்து வழிபடக்கூடாது. அதையும் தாண்டி வீட்டில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, எலும்புச்சம்பழம் விளக்கு போடுறது, தேங்காய் விளக்கு போடுறது, யூடியூப்பில் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி சனி பகவானுக்கு வீட்டிலே விளக்கு போடுறது, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு தோஷத்தை விளக்குறதுக்காக நீங்கள் பரிகாரமாக நாங்கள் இதெல்லாம் செய்ய சொல்கிறோம், ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், மொத்தத்தையும் கொண்டு வீட்டில் இறக்கணும்னு சொல்லி வீட்டிலே எல்லாத்தையும் அவன் பண்ணிடுறான். சனி பகவான் கோவிலில் இருக்கிறார், கோவிலில் இருக்கிற விக்கிரகத்தையே தொடக்கூடாதுரா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே எள் விளக்கு போடுறேன், நம்மளுக்கு சுவாமி சனி திசையை மாற்றிடுவார், நம்மளுக்கு சனிகாலமாக இருந்தாலும் பிரச்சனைகள் குறைஞ்சிரும்னு சொல்லி மேல் கொண்டு பிரச்சனை வர்றதுக்கு வீட்டிலே எல்லா வேலையும் நம்மளே பார்த்துடுறோங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த பரிகாரமாக சொல்லக்கூடிய விஷயங்களை
குறிப்பிட்டு இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுறது, தேங்காய் விளக்கு ஏற்றுறது, பூசணிக்காய் விளக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. எல் விளக்கை முக்கியமாக வீட்டுக்குள்ளே போடவே கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு நல்ல விஷயங்கள் பேசுகிறோங்க. உதாரணமாக ஒரு திருமணத்தை பற்றி பேசுகிறோம், குழந்தையோடைய பிறந்தநாளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல எல்லை பற்றியோ எண்ணெயை பற்றியோ பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நீங்கள் செய்ய இருக்கிற காரியம் வந்து தடைப்படும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது, கர்ப்பவதிகள் கர்ப்பவதிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கர்ப்பவதிகள் இருக்கும் பொழுது அவங்களுடைய கணவராகட்டும் மனைவியாகட்டும், கர்ப்பமாக இருக்கிற மனைவியாகட்டும், சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது, உடைக்கிற இடத்துல நிற்கவும் கூடாது. இது நல்ல வாழ்ந்து கெட்டவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்படி செய்தீங்கனானா குழந்தைக்கு பாதிப்பு வரும், அதனால் நிச்சயமாக செய்யக்கூடாது. அதன் பிறகு மலை ஏறக்கூடாது. அவங்க கணவனாகட்டும் அந்த சகோதரன், அந்த பெண்ணுக்கு சகோதரனாகட்டும், அவங்க ரெண்டு பேருமே வந்து மலை ஏறி தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாது. இப்படின்றது நம்மளுடைய தர்மசாஸ்திரம் வகுத்து வைத்த வழியாகும். நிச்சயமாக இந்த ரெண்டு காரியங்களை கர்ப்பவதியாக இருக்கும்பொழுது செய்யக்கூடாது. அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி கோவிலுக்கு போகிறோங்க. கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய பழக்கம் எந்த அளவுக்கும் பார்த்துங்க. கோவிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், அவங்க பிரசாதம் தொன்னையில் கொடுப்பாங்க. தொன்னையில் கொடுத்தா என்ன செய்வோம், நம்ம பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல தொன்னை வச்சுட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு போகிற குழந்தை என்ன செய்யும், நம்ம கூட போகிற குழந்தை அந்த இடத்துல அசுத்தம் பண்ணி வைத்து வரும். ஏன்னா அது குழந்தை, அதுக்கு தெரியாது பிரசாதத்தை கீழே போடும், சிறுநீர் கழிக்கும், மலம் போயிடும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போது இதெல்லாம் தாண்டி இன்னொரு பழக்கம் இருக்குதுங்க, கோயிலுக்கு குழந்தைக்கு போகும்பொழுது அந்த குழந்தைகள் சிறுநீரோ மலமோ உபாதைகள் வரும்போது அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி கொடுத்துட்ருக்குறோம், நாப்கின்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட வந்து கழட்டி கோவில்லையே ஒரு மண்டபத்தை ஓரமாக வைக்கிறது, பிரசாதத்தை சாப்பிட்டு தொன்னையை ஓரமாக வைக்கிறது, குழந்தைங்க பிரசாதத்தை இறைச்சா அதையும் அங்கே விட்டுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி பாவ செயல். இது வந்து குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுங்க, நிச்சயமாக நம்மளுக்கு பாவத்தை கொடுக்கும். ஏன்னா சுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு கோவில் வசதி இருந்தால் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களோ அல்லது அந்த கோவிலில் பணி புரிகிற பூசாரிகளோ தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு போடுற எச்சில் இலைகளையும் குழந்தைகள் செய்த தவறுகளையும் திருத்திக் கொள்கிறார்கள். அதே கரங்களால் தான் அவங்க போய் தெய்வத்துக்கும் பூஜை பண்ணுறாங்க. தெய்வத்துக்கு பூஜை பண்ணுற கரங்கள் நிச்சயமாக நம்மளுடைய எச்சைல்களை எடுக்க தகுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கணும். அது எந்த அளவுக்கு பாவத்தை கொடுக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இனி தயவு செய்து யாரும் கோவிலுக்கு சென்றால் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டி இருந்தால் அங்கேயே எல்லாத்தையும் போட்டுடுங்க. இது அவசியமான ஒன்று. இதெல்லாம் தாண்டி செவுத்தில் இந்த படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யும் தெரியுமா, செவுத்தில் போய் வந்து எல்லாம் பேர் எழுதுறது, ஃபோன் நம்பர் எழுதி வைக்கிற வேலையெல்லாம் நிறைய செய்து வச்சு வரீங்க. இதெல்லாம் கோவில் அழகாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பல தரப்பட்ட இடங்களில் வந்து யாரோ ஒரு தர்மவான்கள் கொடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனால் அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டு வரீங்க. இது மிகப்பெரிய தவறு. அப்படி எழுதுவதனாலே அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியால் அந்த பேர் இருக்கவங்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக நடக்குங்க. அதனால் தயவு செய்து எழுதக்கூடவே கூடாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுதோ, திரை போட்டு மூடி இருக்கும் பொழுதோ, கோவில் நடை சாத்திருக்கும் பொழுதோ சுவாமியை சுற்றி வலம் வரக்கூடாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து மார்பக பகுதி கீழப்படாத அளவுக்கு வெண்டு கும்பிடணும். ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் மொத்தபடியாக நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணால் போதும். இது நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்தது போல நமஸ்காரம் பண்ணுங்க. இது கோவிலில் கடைபிடிக்க வேண்டிய நியதி. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றோன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே ஒரு சிறிது நேரங்கள் கழித்து கை கால சுத்தம் பண்ணலாம், தப்பு கிடையாது, குளிக்கக்கூடாது. அதே போல் திருமணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்னா நிச்சயமாக குளிக்கக்கூடாதுங்க. அது புரிஞ்சுக்கணும். அதுவே ஒரு இறந்தவர்கள் இறுதிச் சடங்குக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நிச்சயமாக குளித்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். இதையும் தாண்டி ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள் இந்த ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் இறுதி ஊர்வலங்களில் கலந்துக்க வேணும். இறுதி ஊர்வலங்களை கலந்துக்கிறவங்க ருத்ராட்சத்தோட போகிறது அப்படின்றது தவறு. சந்நியாசிகளை தவிர ருத்ராட்சத்தோட யார் இறுதி ஊர்வலங்களை கலந்துக்கிறாங்களோ இதுவரையும் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அவர்களுக்கு இல்லாமல் சென்றுவிடும். புண்ணியமாகட்டும் பாவமாகட்டும் அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது ரெண்டுமே குறைஞ்சி போயிடுங்க. எவன் ஒருத்தன் போய் இந்த அளவுக்கு நான் வந்து அடுத்தவங்க நல்லது பண்ணேன், அன்னதானம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு யாரெல்லாம்
பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்களோ அந்த புண்ணியன் என்பது குறைந்துவிடும். யாரெல்லாம் நான் இந்த பாவத்தை பண்ணேன் அந்த பாவத்தை பண்ணேன்னு சொல்கிறீங்களோ அந்த பாவம் என்பதும் குறைந்துவிடும். அப்போ புண்ணியம் பண்ணதை சொல்லணுமா பாவம் பண்ணதை சொல்லணுமா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. இதையும் உங்களுடைய வாய்ப்புக்கே நான் வந்து விட்டு விடுறேன். இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் இருந்துக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்தால் தான் நல்லது நடக்குமானா நிச்சயமாக செய்தால் தான் நல்லது நடக்கும், கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும், சரிங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இருந்து மாறுபட்ட சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமான பாதிப்புகள் அடையக்கூடும். அந்த பாதிப்புகள்லாம் இனி அடையாமல் இருக்கணும் தான் இந்த பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலமா உங்கள் கருத்தை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமஸ்கார்.